ஸ்பைடர்மேன் நோ ஹோம்ல இருக்க எல்லா டெலிட்டட் சீன்ஸுமே ரிவீல் பண்ணியிருக்காங்க அஃபிஷியலா. அது என்னென்ன டெலிட்டட் சீன்ஸ்ங்கிறத பார்ப்போம். மொத்தமா எல்லா டெலிட்டட் சீன்ஸ் சேர்த்தா ஒரு 15 நிமிஷம் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா டைம் டியூரேஷனுமே ரிவீல் பண்ணிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷன் சீனை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிக்க போறாங்க. ஸ்பைடர்மேன் போலீஸ் விசாரிப்பாங்களா அது. அதுக்கப்புறம் பீட்டர் பார்க்கர் மிட் டவுன் ஹைக்கு போவார்ல, அங்கேயும் 2-3 டெலிட்டட் சீன்ஸ் இருக்கு, அதையுமே காமிக்க போறாங்க. அதுக்கப்புறம் கிராஃப்ட் மோன்டேஜ், அதாவது டாக்டர் ஸ்டேஞ்சு போய் லிசாட் அப்படி பரல அந்த சீன் தான் சொல்றாங்க. அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, பட் நேம் தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நாலாவதா எல்லாரும் கேட்டு இருந்த டேர் டெவிலுக்கான சீன்ஸ். டேர் டெவிலுக்கு தான் உள்ள அதிக டெலிட்டட் சீன்ஸ் இருக்கு, ஏன்னா நிறைய விஷயத்தை டேர் டெவிலுக்கு தான் தூக்கி இருக்காங்க. சோ அதுபடி பார்த்தா டேர் டெவிலுக்கு மட்டுமே ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவா வரும்னு நினைக்கிறேன் டெலிட்டட் சீன்ஸ்ல. சரி, கடைசியா டெலிட்டட் சீன் என்ன இருக்குன்னா 5வது டெலிட்டட் சீனா இருக்கிறது ஸ்பைடர்ஸ் ஹேங் அவுட். அப்படிதான் நம்ம ஸ்பைடர்மேன் 3 ஸ்பைடர்மேனுமே சேர்ந்து வெளியே போற மாதிரி ஃபைட்டை முடிச்சுட்டு எதுக்குப்பா சும்மா இருக்கணும்னு சொல்லிட்டு வெளியே போய் அவங்க சாப்பிடலாம், சாப்பிட்டு இருக்கலாம், அதை டெலிட்டட் சீனையும் போட்டுருக்கலாம். அப்படி இல்லாட்டி ஃபைட்டுக்கு முன்னாடியே போய் சாப்பிட்டுருக்கலாம், ஃபைட்டு போறதுக்கு முன்னாடி தெம்பா போகும் சொல்லிட்டு அப்போ போய் சாப்பிட்டுருக்கலாம். 3 ஸ்பைடர்மேனுக்கு இந்த வயதுல டெலிட்டட் சீன் இருக்கதான் செய்யுது. பக்கமாக ஷேர் பண்ணுங்க.